என்ன ரூபா நோட்டெல்லாம் என்றேன் பார்க்குறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து வியட்நாமிஸ் கரன்சியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சாதாரணமாக நம்ம வந்து எந்த கண்ட்ரிக்கு போகிறதா இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் தெரியறதுக்கு முன்னாடி தெரிய வேண்டிய விஷயம் அந்த ஒரு கரன்சியை பற்றி, இல்லையா? இப்போது வியட்நாமில் பார்த்திங்கன்னா வந்து கரன்சியை வந்து டாங்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து ரூபான்னு சொல்லுவோம் இல்லையா, அமெரிக்காவில் டாலர், அந்த மாதிரி வியட்நாமில் வந்து டாங்குன்னு சொல்லுவாங்க. இந்த டாங்கை பற்றி சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து காட்டன் இல்லைனா பேப்பர் நோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காட்டன் பேப்பர் நோட் சொல்கிறது என்னென்னா வந்து சின்ன டினாமினேஷன்ஸ். இந்த நோட்ஸு பார்த்திங்கன்னா இது வந்து 200, இதில் 100 இருக்குது, அப்புறம் 1000, 2000, 5000. இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லணும்னா 200 VND, வியட்நாமிஸ் டாங், 1000 VND, வியட்நாமிஸ் டாங், அந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்து காட்டன் நோட்ஸ். இது வந்து அவ்வளோவா வேல்யூ இல்லை. எதுவுக்கு வேல்யூ கிடையாதுன்னா இந்த 1000 2000 கூட ஓகே, 100 200க்கு வந்து வேல்யூ இல்லை. இது வந்து அப்படி வச்சிடணும், ஏன்னா வேணும்னா நீங்கள் வந்து அது ஒரு கலெக்ஷனில் வச்சுக்கலாம். இது பாலிமரைஸ் நோட்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணவுடனே நோட்டிஃபிகேஷன் பெல், அந்த பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸ் எப்போல்லாம் நான் போடுறேன்னு உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு நம்ம சேனல் வியட்நாம்லேருந்து மெயினாக அதை தான் கவர் பண்ண போகிறது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கம்மிங் பேக் டு த வீடியோ, பாலிமரைஸ்டு நோட்ஸில் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 10,000 VND. 10,000 VND இங்கே இந்த பாலிமரைஸ் நோட்டில் என்னென்னா அது ஒரு விதமான பிளாஸ்டிக். இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த 10,000 VND அது எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் 20,000 VND, 50,000 VND, 100,000 VND, 200,000 VND அண்ட் 500,000 VND. இதுதான் இருக்கிறதுலையே பெரிய நோட்டு. சொல்லுவாங்க இந்த நோட்டு ஒரு 4 நோட்டு இருந்தால் நான் ஒரு மில்லியனர், 2 நோட்டு இருந்தாலே 1 மில்லியன் சொல்லுவாங்க. தட் இஸ் ஒரு 500 இன்னொரு 500 சேர்ந்தால் எவ்வளோப்பா நான் ஒரு கடையில் கேட்டோன்னா 1 மில்லியன் சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி 2 நோட்டை கொடுத்தா 1 மில்லியனர், நம்ம வந்து மில்லியனர்னு சொல்லிக்கலாம். பர்சனரியாக இந்த மாதிரி 500 வச்சுட்டோன்னா, ஜோக்ஸ் அபார்ட், இதோட வேல்யூ கன்வர்ஷன் இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோ அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உள்ள ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்க்கலாம் வாங்க. சொல்கிற இந்த லோயஸ்ட் டினாமினேஷன் இந்த பேப்பர் நோட்டில் பார்த்தீங்கன்னா 100 வியட்நாமிஸ் டாங், 33 பைசா. இந்த எல்லா நோட்லேயும் முன்பக்கம் யார் இருக்காருன்னு பாருங்கள். நம்ம ஊரில் காந்திஜி சிரிச்சுட்டே இருப்பார் நோட்டில், அந்த மாதிரி இங்கே ஹோச்சிமின், இவர் தான் வியட்நாமோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். அவரை வந்து அங்கிள் ஹோ அப்படின்னு ஆசையாக கூப்பிடுவாங்க. அவரை தான் இருப்பார் ஃப்ரண்ட் சைடில். இந்த 200 டாங்கோட வேல்யூ 65 பைசா நம்ம ஊர் காசுக்கு. இது வந்து 500 வியட்நாமிஸ் டாங். இந்த 100 200 500 500 ரூபாய், 1 ருபீ அண்ட் 63 பைசை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே யூஸ் ஆகாது. சும்மா நம்ம ஒரு ஹாபிக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் கலெக்ஷனில், இல்லைன்னா பகோடாஸில் கொண்டு போய் உண்டியில் போட்டுடலாம். நான் வந்து கொஞ்சம் கலெக்ஷனுக்கு வச்சுருக்கேன் அவ்வளோதான். அண்ட் தென் 1000 வியட்நாமிஸ் டாங், இது வந்து 3 ரூபாய் 27 பைசா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கிங்க்கு போகணும் அப்படின்னா ஒரு 2000 வியட்நாமிஸ் டாங் அப்படின்னு கேட்டானா, இந்த 1 1 2 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துடலாம். இல்லைன்னா இந்த ஊரில் ஒரே ஒரு சாமந்தி பூ வாங்கணும் அப்படின்னா வந்து 3000 வியட்நாமிஸ் டாங் இல்லை 4000 வியட்நாமிஸ் டாங்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2000 வியட்நாமிஸ் டாங் இஸ் 6 ரூபாய் 53 காசு. ஸோ நான் ஒரு சாமந்தி பூ வாங்கணும்னா இந்த 2000 1000 வியட்நாமிஸ் டாங் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போவே பார்த்துக்கோங்க ஒரு சாமந்தி பூவோட விலை என்ன இங்கே அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் டைரெக்டாக 5000 வியட்நாமிஸ் டாங், இது ஓரளவுக்கு காய்கறி மார்க்கெட்டு அங்கே இங்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஒரு வாட்டர் பாட்டில் சின்ன சைஸ் வாங்கலாம் அப்படின்னா 5000 வியட்நாமிஸ் டாங், 16 ருபீஸ் 32 பைசே கொடுக்கலாம். நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மினிமம் 5000. அண்ட் தென் கம்ஸ் இந்த பாலிமர் நோட்ஸ், அதில் வந்து 10,000 வியட்நாமிஸ் டாங் தான் ஸ்டார்டிங் டினாமினேஷன், 32 ரூபாய் 64 காசு. நான் ஹோட்டலுக்கு போய் ஒரு சர்வருக்கு டிப் கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் 10,000 டாங்காவது கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளை கீனு ஒரு லுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் கொடுத்ததில்லை, நானும் அந்த மாதிரி வச்சதில்லை.
And then comes 20,000 Vietnamese dong. அது வந்து 65 ரூபாய் 12 காசு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தாராளமாகவே ஏதாவது சாமானெல்லாம் வாங்கலாம். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் இந்த ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்பேன் நான். 50,000 வியட்நாமீஸ் டாங். இது ஒரு மாதிரி பிங்கிஷ் ஆரஞ்சில் இருக்குது. இதோட வேல்யூ 100 ரூபீஸ் 32 பைசே. ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு இதுக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். முன்பக்கம் அங்கிள் ஹோ, பின்பக்கம் வேறு டிசைன். அண்டு 100,000 வியட்நாமீஸ் டாங். 100,000னா 325 ரூபாய் 51 காசு. ஸோ சாதாரணமாக ஆகிடுங்க, ஒரு இங்கே அங்கே போகிறச்சே ஒரு 100,000 டாங்ஸ். நம்ம வந்து இதுக்கு போய் நம்மளோட கன்வர்ஷனில் 300 ரூபாய் ஆச்சுன்னு நினைக்கலாம், பட் வேறு வழி இல்லை. அண்ட் தென் 200,000 டாங், 651 ரூபீஸ் 11 பைசே. அண்ட் தென் கம்ஸ் த பெரிய நோட்டு. அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நோட்டு வியட்நாமீஸ் டாங்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 500,000 டாங் நோட்டு தான் இங்கே பெருசு. ஸோ ரெண்டு 500,000 டாங் போட்டிருக்கேன், சேர்ந்தால் 1 மில்லினர். ஸோ நம்ம ஒரு பெரிய மில்லினர். இந்த மாதிரி ஒரு 4-5 நோட்டு என் பர்ஸில் வச்சா நான் தான் மில்லினர். ஸோ ரூபாவை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்டு தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching.